தம்பி, காதலிச்சவள கை பிடிக்கணும், இல்லனா உன்னை பின்னிடுவேன். சரி, யார் இந்த பெருசு? இருக்கட்டும், இந்த சந்து சைட் டஸ்க்கு நல்லா இருக்கும் போட்டுருக்கே. என் உடம்புக்குள்ள நீ இருக்கணும்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்ளை எல்லாம் இருக்கு. அதுக்கு நீ ஓகே சொல்லி ஆகணும். பறக்கிறது, நடக்கிறது, ஊறுறதுன்னு பாக்குறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. ஆமா, கூடாது. இந்த உலகத்தை பொறுத்தவரை நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. நல்லவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, கெட்டவங்க தெருவுக்கு 100 பேர் இருக்காங்க. சோ இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சூப்பரான டீல் போட போறோம். அது என்னன்னா, கம்மியா தப்பு பண்றவனுக்கு சின்ன தண்டனை, அதை விட கொஞ்சம் அதிகமா தப்பு பண்றவனுக்கு கொஞ்சம் அதிகமான தண்டனை. பெரிய தப்பு பண்றவன மொத்தமா முழுங்கிடணும். டீல் ஓகேவா? என்ன சொல்ற? எனக்கு ஓகே. குட். கடைக்கு எப்படி இருக்க ஏடி? நான் நல்லா இருக்கேன். வெதர் தான் மாறிட்டே இருக்கு. இங்க தான் மழையே இல்லையே. சோ இன்னைக்கு ராத்திரி என் பில்ல ஏத்துறதுக்கு என்ன லிஸ்ட் வச்சிருக்க? உள்ள கிழங்கு சிப்ஸும் சாக்லேட்டும். அவ்வளவுதானா? ஓகே, நோ ப்ராப்ளம். இருக்கிற பணத்தெல்லாம் எடு. என்னால முடியாது. எத்தனை வாட்டி தான் இப்படி வந்துட்டே இருப்பேன்? கொடு. அவன் கெட்டவன் தானே? ஆமா. நினைச்சு பாக்கவே நல்லா இருக்குல்ல. நான் சொன்னதெல்லாம் நீ செய்யலனா அப்படியே சாப்பிடுவேன். இதெல்லாம் சொல்ல நீ யாரு? நாங்க வெனம். என் மனசு மாறிடுச்சு. ஏடி, அந்த மிருகம் எங்க? அது அது எனக்குள்ள இருக்கிற விஷக்கிருமி. ஓகே, சரி, நான் வரேன். சான், நான் விஷக்கிருமியா? ஆமா. பின்ன நீ என்ன உப்பு சத்தியாகிரகம் பண்ண காந்தியா? மன்னிப்பு கேளு. முடியாது. கேளுன்னு சொன்ன. சரி சரி, கத்திக்கிட்டே இருக்காது. சாரி. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? என்ன வேணாலும் பண்ணலாம். நாம நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம்.